வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றியில் சிறிய பங்களிப்பாக நாங்கள் இதை செய்கின்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸில் வெப்ப இயற்பியல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெசன் ஓகேவா நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஸோ லைக் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகணும் பார்த்திங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல் மற்றும் வெப்பநிலை அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போறோம் வெப்பநிலையின் தனித்த அளவுகள் பற்றி பார்க்க போறோம் வெப்ப ஆற்றல் மற்றும் வெப்ப சமநிலை பற்றி அறிஞ்சுக்க போறோம் பொருள்கள் விரிவடைய விரிவடைவதை வகைப்படுத்துதல் எப்படிப்பட்ட வகை வகையெல்லாம் இருக்கு அதை பார்க்க போறோம் வாயு விதிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல் இயல்பு வாயு மற்றும் நல்லி வாயுக்கு வேறுபடுத்துதல் நல்லில் வாயுக்கான சவுண்ட்பாடு பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற சவுண்ட்பாடு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் மேற்கண்ட தலைவர் என்ன பண்ண போகிறோம் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே அடுத்த டாபிக் பாருங்கள் வேறுபட்ட வெப்பநிலை அளவுகோல்களுக்கு இடையேயான தொடர்பு ஓகே வேறுபட்ட வெப்பநிலை எப்படி என்னது வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வெப்பம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு பரிமாற்றம் அடையக்கூடிய ஒரு தன்மை தான் என்னென்னு சொல்லுவாங்க வெப்பம் அதாவது ஒரு என்ன ஆற்றல் ஒரு பொருள் பொருளுக்கு பரவக்கூடிய ஆற்றல் தண்ணி மாதிரி ஆனால் வெப்பநிலை என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளானது சூடாக இருக்கா அல்லது ஜில்லுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்லுவாங்க வெப்பநிலை வெப்பநிலை அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ டெம்பரேச்சர் சூடாக இருக்குது கூலாக இருக்குது அதை பற்றி சொல்கிறது வெப்பநிலை ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வியில் மெஷர் பண்ணலாம் டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணலாம் ஃபேர் அண்ட் ஹேட்டில் மெஷர் பண்ணலாம் ஓகே த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது ஸோ இங்கே மூணு ஃபார்ம்லாம் ரெண்டு ஃபார்ம்லாம் பார்க்க போகிறேன் ரெண்டு ஃபார்ம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சி டிகிரி செல்சியஸ் கொடுத்துருவாங்க எப்படி கேள்வின் கன்வெர்ட் பண்ணும் சப்போஸ் எக்ஸாம்லேயே கேட்குறான் நம்ம சிலபஸ் இந்த டாபிக் இருக்குது எக்ஸாமில் கேட்குறான் ஸோ செல்சியஸில் பார்த்திங்க அப்படின்னா டென் டிகிரி செல்சியஸ் இருக்குது இதை வந்து கேள்வின்னு மாற்றுங்க ஸோ எப்படி மாற்றணும் இதேமாதிரி ரிலேஷன் யூஸ் பண்ணா மாற்றிடலாம் டூ செவன்ட்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேள்வின் கிடச்சிடும் அதேமாதிரி ஃபேரன் ஹேட்டில் இருந்து கேள்வின் மாற்றணும் அப்படின்னா கே சமம் எஃப் ப்ளஸ் நானூற்றி அறுபது எட்டு அஞ்சு பை ஒம்போது இதால் நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஃபேரன்ஹி டூ கெல்வின் கிடச்சிரும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா சாரி சப்போஸ் ஜீரோ கெல்வின் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் வந்து ஈக்குவல் இருக்கும் எது ஜீரோ ஆனது மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வந்து ஈக்குவல் இருக்கும் ஓகேவா இந்த டாப்பிக்கெல்லாம் நல்லா தடவை படிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப சமநிலை நிறுவுதல் வெப்ப சமநிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வெப்பமானது வெப்பநிலை அதிகமான இருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் வெப்ப சமநிலை அடைய வரையும் அடையிற வரை அடையிற வரைக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வெப்பம் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் பரிமாறிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டோட வெப்பநிலையும் சமமாக வரைக்கும் பரிமாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வெப்ப சமநிலை அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்குது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும் நல்லா தெரிஞ்சது தான் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது போதோ அல்லது குளிர்க்கும் போதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை முக்கியமான ஒரு மொழி கொஸ்டின் என்னதான் அப்படினாலும் சின்ன நிலையில நமக்கு என்ன ஆகாது மாறவே மாறாது எந்த ஒரு எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருள் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருள் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு நமக்கு என்னவாக இருக்கும் சமமாக இருக்கும் ஸோ என்ன சொல்கிறாங்க ஏற்கப்பட்ட வெப்பம் சமம் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலையும் பிற அளவுகள் வெப்ப ஆற்றலையும் எஸ்ஸை அழகு ஜூல்ஸ் இங்கே தான் நம்மளால தப்புனாங்க வெப்பநிலையின் அழகு பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின் வெப்ப ஆற்றலின் எஸ்ஸை அழகு நமக்கு என்ன வரும் ஜூல்ஸ் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூல்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் கலோரி அப்படின்னா என்ன சார் ஒரு கிராம் நீர் எடுத்துக்காங்க அதோடய டெம்பரேச்சரை ஒன் டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் பண்ணும் ஸோ ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளவு ஹீட் எனர்ஜி தந்தீங்களோ அதை என்ன சொல்லுவாங்க ஒரு கலோரி ஓகே புரியுதா ஸோ ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது அதுவே நீ ஒன் கேஜி எடுத்துக்காங்க ஓகேவா ஒன் கேஜி தண்ணி எடுத்துக்காங்க அந்த தண்ணியை ஒன் டிகிரி செல்சியஸ் இப்போ எவ்வளோ இருக்கு டிகிரி செல்சியஸ் ஒரு டுவெண்டி டிகிரிஸ் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி எவ்வளோ ரைஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஒன் ரைஸ் பண்ணும் ஓகேவா இவ்வளோ ரைஸ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியேருந்து கொடுத்தீங்களோ அதை என்ன சொல்லுவாங்க ஒரு கிலோ கலரி கிலோ அப்படின்னா எங்கேயும் கே போட்டுக்காங்க அங்கேயும் கிலோ ஆரம்பிச்சிக்காங்க புரியுதுங்களா புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அந்த டாபிக் பண்ண செப்பரேட் நடத்துறேன் அதுக்கடுத்த டாபிக் பார்த்தா வெப்ப ஆற்றலின் விளைவு வெப்ப ஆற்றலானது ஒரு பொருளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் என்னாகும் பொருளின் வெப்பநிலை கண்டிப்பாக உயரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நிலையில் உள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள் வாயு நிலைக்கோ நமக்கு என்னாகும் பரிமாற்றம் அடையும் வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும் கண்டிப்பாக பொருள் நமக்கு என்னாகும் விரிவடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளில் வெப்ப விரிவு ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த பொருளின் பரிமாணம் நீளம் அல்லது பரப்பளவு அல்லது பருமன் அதிகரிக்கும் வெப்பநிலை உயர்வால் பொருளில் பரிமாற்றத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளில் வெப்ப விரிவு என அழைக்கப்படுகிறது திரவங்களில் எடுத்துக்காட்டி மேற்குறி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து திரும்பப்பட்டு யூஸ் பண்ணுவாங்க வெப்பப்படுத்து வெப்பப்படும் வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலைமானையில் காணலாம் எனவே அனைத்து விதமான பொருட்களும் திட திரவம் மற்றும் வாயு நமக்கு வெப்பத்தால் விரிவடையும் ஓகேவா மெற்குறியானது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப விரிவு ஓகே பொருள் வந்து வெப்பப்படுத்து நமக்கு என்னாவும் விரிவடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஓகேங்களா அந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது அதில் அப்புறம் லாஸ்ட்டு டென் போர் மைனஸ் ஃபைவ் இருக்கும் ஓகேங்களா மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்கும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அலுமினியம் பித்தளை கண்ணாடி நீர் பாதரசம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பரும வெப்ப குணகத்தின் மதிப்பு இதோடய வேல்யூ அதோடய அழகு பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் பவர் மைனஸ் ஒன் பரும வெப்ப விரிவு குணகத்தின் அழகு என்னது கெல்வின் பவர் மைனஸ் ஒன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உண்மை விரிவு அதுக்கப்புறம் தோற்ற விரிவு ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் உண்மை விரிவு அப்படின்னா என்ன சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீக்கர் எடுத்துகிட்டிங்க ஓகேங்களா அதுக்குள்ளே ஃபுல்லாக கலரான லிக்யூட்னு ஃபில் பண்ணி அங்கே பண்ணியாச்சு இதை நீங்கள் வெப்பப்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த லிக்யூட் நமக்கு என்னாகுன்னு ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவடையும் ஓகேவா ஸோ அந்த லிக்யூடு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த பீக்கர் ஃபஸ்ட்டு நமக்கு என்னாகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இது எக்ஸ்பேன்ட் ஆச்சுன்னா இங்கே இது வரைக்கும் இருக்கக்கூடிய நீரானு நம்ம எங்கே ஊர் ஃபஸ்ட்டு கீழே இறங்கும் ஸோ கீழே இறங்குறதுலேருந்து மேலே போகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உண்மை விரிவு ஓகேவா நீ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணலேருந்து அது மேலே வரைக்கும் என்னது தோற்ற வெப்ப விரிவு ஓகேவா அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கலாம் வேற எதுவும் பார்க்க தேவையில்ல லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாயில் விதி சார்ல விதி அவகேட்டா விதி ஓகேங்களா ஸோ நள்ளில் வாயு விதி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாயில் விதி அப்படின்னா என்ன சார் டெம்பரேச்சர் கான்சென்ட் எடுத்துக்கா ஓகேவா டெம்ப்ரேச்சர் கான்சென்ட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷன் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷன் டு ஒன் பை வி அப்படின்னா சார் நீ ஒரு மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது வாயுவின் பருமனுக்கு நமக்கு எப்படி இருக்கும் எதிர் தகவல் அமையும் இதான் பார்த்தீங்கன்னா பாயில் விதி ஸோ பி வி இஸ் ஈக்குவல் டு மாரலி அல்லது கான்சன்ட் அப்படி கூட எழுதிக்கலாம் பாம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் விதி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பரும விதி இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா விதியின்படி மாறு அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு எப்படி நமக்கு நேர் இருக்கும் வி ஆனது நமக்கு எப்படி இருக்கும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனூ டெம்பரேச்சர் வால்யூமானது வெப்பநிலைக்கு நமக்கு நேர் இருக்கும் வெப்பநிலை அதிகமாகச்சுனா வால்யூம் நமக்கு அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகேற்றா விதி பார்த்தீங்க அப்படின்னா மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் என்றைக்கு நமக்கு எப்படி இருக்கும் நேர்த்தையில் இருக்கும் பி டைரக்ட்லி ப்ரொபோஸ் டூ என் அல்லது வி பை என்ஈக்குவல் டு மாரலி இதன் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடக்கு இருபத்தி மூணு பை மோல் ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் வாயு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வாயுக்கள் குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றுடன் ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் பார்த்திங்க அப்படின்னா இயல்பு வாயு அதுக்கு ஒரு கவர்ச்சி விசையோ இல்லை அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நள்ளிபு வாயு எந்த விதமான கவர்ச்சி விசையும் இருக்காது ஓகேங்களா புரியுதுங்களா இதான் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு வாயுக்கும் நள்ளில் வாயுக்கு ஏற்பட்ட தொடர்பு அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிள் வாயு சமன்பாடுகள் இந்த சமன்பாடு கொஞ்சம்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்காங்க பிவிஈக்கோல் டு கான்ஸ்டன்ட் விபை டி டு கான்ஸ்டன்ட் வி பை என்ன்ட் பாய்லா சார்லா சொல்லு அவட்டலாம் மூணையும் கம்பெனி பண்ணீங்க அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இக்குயேஷன் கிடைக்கும் இதுல என்னோட வேல்யூ எழுதணும் ஓகேங்க சார் என்னோட வேலு எழுதலாமா இது என்னோட வேல்யூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்லி கிடைக்கும் இந்த மார்லி வந்து என்ன நமக்கு கேபி அதோட வேல்யூ பார்த்து அப்படின்னா எங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் ஆராக கன்சிடர் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ஸோ கடைசி ஈக்குவல்ஸ் எப்படி மாதிரி பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புக்கான சமன்பாடு அதுக்காக பொறுத்துக்க ஸோ இது மேட்சிட்டு ஒன்று இருக்குது மேட்சிட் கரெக்டாக பார்த்துக்காங்க இதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பான் ஏன் மேட்சிட் வந்து அல்லாத எக்ஸாம்லையும் காமிக்க எல்லா எல்லா டைமும் காமிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா மேட்சிட் வந்து ஒரு மார்க்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பான் ஓகேங்களா ஸோ புரியுதா இதான் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப இயற்பியல் இது ரொம்ப ஈஸியான லெசன் ரொம்ப ரொம்ப குட்டியான லெசன் ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா டென்த்து ரெண்டில் படித்தாலும் முக்கியமான கொஷின்ஸ் தெரியலாம் மீது லோயர் க்ளாஸ் ஒன்று இருக்குது அதை நான் பார்த்துக்கலாம் ஓகேவா ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் வேறு மாதிரி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ வந்து போடுவோம் ஓகேவா ஸோ கஷ்டப்பட்டு படிங்க எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் தொடர்ந்து படிச்சு தான் தான் பாஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புதுப்புக்கு நைன்த்து புதுப்புக்கு நான் புதுப்புக்கு இருக்கிற வீடியோ எல்லாமே சயின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ வாழ்த்துக்கள்